நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மக்காவாசியான ஒரு செல்வந்தர் தன் தொழுகைகளை மஸ்ஜிதுல் ஹரமில் முடித்து கொண்ட பின் அங்கு ஹரம் சரீஃபை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு வயோதிபருக்கு சில ரியால்களை சதக்கா செய்ய வேண்டும் என நாடி அவரை அணுகின்றார். எனது அன்பரே, இதோ இதை எடுத்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அந்த முதியவர் சிரித்தவாறாக தன் பையிலிருந்து மணிப்பசை வெளியே எடுத்தார். அந்த சவுதி மனிதரிடம் கூறினார், நான் சதக்கா எதுவும் தேவையற்றவன், இதோ எனது மணிப்பேசை பாருங்கள். அதில் பல வங்கிகளின் காட்டுக்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அந்த சவுதி மனிதர் அதிர்ச்சியால் அதிர்ந்து விட்டார். நீங்கள் யார், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்கின்றார். அதற்கு அந்த முதியவர் கூறுகிறார், மாஷா அல்லாஹ், எனக்கு காஷ்மீரிலும் இந்தியா எங்கனும் பல தொடர் ஹோட்டல்கள் இருக்கின்றன. அடிக்கடி மஸ்ஜிதுல் ஹரமை சுத்தம் செய்வதற்கு தொழில் வேலை வாய்ப்பு விசாவுக்கு விண்ணப்பித்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு மஸ்ஜிதுல் ஹரமை சுத்தம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹ்வின் இந்த புனித மஸ்ஜிதின் பணியாளனாக இரவு பகலாக சேவையாற்ற விரும்புகின்றேன். அவன் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும், என் நற்செயல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனது திருமுக தரிசனத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்பதற்காகவே இதை செய்கின்றேன் என்று அந்த முதியவர் கூறினார். சுபஹானல்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, இந்த சகோதரரின் உள்ளத்தில் இருக்கும் ஈமானை கொஞ்சம் பாருங்கள், அல்லாஹ் மேல் இருக்கும் பயத்தை கொஞ்சம் பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் கேவலமான செயல்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனை மறந்து கொஞ்சம் கூட சிந்திக்காமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே. உங்களை பணக்காரனாக்குவதும் இறைவன் தான், உங்களை ஏழையாக்குவதும் இறைவன்தான். முடிந்தவரை இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.